ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இதுவரை உலக இராணுவ வரலாற்றில் எந்த நாடுமே செய்யாத, எந்த நாட்டாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உலகத்திலேயே முதல் முறையாக 450 போர் விமானங்களை ஒரே நேரத்தில் கொள்முதல் செய்ய இந்தியா தயாராக உள்ளது. இந்த திட்டம் பற்றி நம்ம கடந்த வாரம் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்திருந்தோம். இந்த வீடியோவில் அந்த 450 போர் விமான கொள்முதல் திட்டத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, லடாக் எல்லையில் ஃபைபர் ஆப்டிக்ஸ், அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இந்தியா முழுவதுமாக ஒரு செய்தி ரொம்ப பரவலாக பேசப்பட்டது. என்ன செய்தினா, சைனாவின் விமானப்படை அளவுக்கு இந்தியாவின் விமானப்படை இன்னும் வளரவில்லை என்றும், இந்த நிலையில் ஒரு போர் வந்தால் சைனாவின் விமானப்படையை தாக்கி பிடிக்கும் அளவுக்கு இந்தியாவிடம் சக்தி இல்லை என்ற செய்தி அந்த ஊடக நிறுவனத்தால் இந்தியாவில் ப்ரொமோட் செய்யப்பட்டது. நல்லா கேட்டுக்குங்க, ப்ரொமோட் செய்யப்பட்டது. அந்த செய்தி போன்ற ஒரு முட்டாள்தனமான கருத்தை, குறிப்பாக போர் விமானம் பற்றிய வெரி அம்மெச்சூர் செய்தியை என் வாழ்க்கை முழுவதுமாக நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கேவலமான, அரை குறையான ஒரு செய்தி. இந்தியா சைனா பிரச்சனை அப்படின்னு வந்துட்டாலே, நம்ம எவ்வளவுதான் ரியல் டெக்னிக்கல் டீடைல்ஸ் பேஸ் பண்ணி இதுதான் சைனாவோட லிமிட்டேஷன்ஸ், ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் வீக்னஸ், சைனா ஏன் இந்தியாவை அட்டாக் பண்ணாது, அட்டாக் பண்ண முடியாது, பொருளாதார அடிப்படையில், புவியியல், அதாவது அந்த நிலம், மவுண்டெயின்ஸ், டெரெயின்ஸ், நம்மளோட இராணுவ பலம், சக்தி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் செஞ்சு சைனா இந்தியாவை அட்டாக் பண்ண முடியாது, அதாவது போருக்கு வராது, அப்படி வந்தாலும் இந்தியாவுக்கு குறைந்தது 5 அல்லது 6 வித்தியாசமான வழிமுறைகளில் சைனாவை தோற்கடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாலும், எல்லாருமே சொல்ற ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், முக்கியமாக ஒரு சில பேர் சொல்ற ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், அது எப்படி சார், சைனா கிட்ட இந்தியாவை விட சக்தி வாய்ந்த போர் விமானப்படை இருக்குன்னு ஒரு பதில். அதுலேயும் ஒரு சில பேர் எதிரியை குறைத்து மதிப்பிடக்கூடாதும்பானுங்க. அதுலேயும் முக்கியமாக சைனாவை நீங்க குறைவா எடை போடுறீங்கம்பானுங்க ஒரு சில பேர். அதுலேயும் கொஞ்சம் முத்தி போன கேஸுக, அவனிடம் J-20 அப்படின்னு ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல அப்படிம்பானுங்க. ஆக மொத்தம் சைனாவுக்கு தூபம் போடுறதுல குறியா இருப்பானுங்க இந்த கேஸுக. இவனுங்க எல்லாரும் யாரு, நம்ம நாட்டு வரி பணத்துல இலவச அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வாங்கி சாப்பிட்ற கோஷ்டிகள். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம மக்கள் உழைத்த வரி பணத்துல வயிறு முட்டை சாப்பிட்ற கோஷ்டி அந்த நாட்டுக்காக, சைனா நாட்டுக்காக ஆர்கியூ செய்ய வரிஞ்சு கட்டுட்டு வந்து நிற்பானுங்க. பாருங்க கமெண்ட்ல, பாருங்க ஒரு சில அறவைக்காடுகள் அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, சர்ஃபேஸ் லெவல்ல 4 நியூஸ் படிச்சுக்கிட்டு, முக்கியமா இந்த வாட்ட பொதியிற நியூஸ் பேப்பர் இருக்கு பாருங்க, அந்த பேப்பர் நியூஸை படிச்சுக்கிட்டு துண்டுமா பீஸ் பீஸா படிச்சுக்கிட்டு மைண்டை போட்டு குழப்பிக்கிறது மட்டும் இல்லாம, அதுதான் நம்ம நாட்டோட மொத்த இன்டர்னல் அஃபேர்ஸ்னு நம்புறது, இதுதான் உலகமே அப்படின்னு நம்புறது. ஃப்ரெண்ட்ஸ், இனிமே எவனாச்சும் உங்ககிட்ட இது மாதிரி பதில் சொன்னாங்கன்னா, இது மாதிரி ஆர்கியூ பண்ணாங்கன்னா, நம்ம சேனலுக்கு வர சொல்லுங்க. டேய், எஸ்கே அப்படின்னு ஒரு சேனல் இருக்குடா, போய் அங்கே போய் கத்துக்கடா அப்படின்னு இந்த மாதிரி வீடியோஸை வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்கு போவோம். கேள்வி வந்து, ஏன் இந்தியாவுக்கு, இந்திய விமானப்படைக்கு சைனாவின் விமானப்படையை, அதிலும் அவனிடம் இருக்கும் J-20 விமானம் பார்த்து பயமே கிடையாது? Why India doesn't care about China's Air Force at all? ஏன்னா, இந்தியன் Air Force நம்ம எதிரியை பற்றி நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு Air Force. சைனாவுக்கு அதிகமான, சாதாரண மக்களுக்கு தெரியாத, யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான பலவீனங்கள் சைனா ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்கு. நீங்க இந்தியா சைனா பார்டர் மேப் கொஞ்சம் எடுத்து பாருங்க, முக்கியமாக திபெத் பீடபூமி இருக்கும் எல்லையை, அந்த எல்லை பகுதியை பாருங்க. அதை விட முக்கியமாக, இன்னும் ரொம்ப பொருத்தமாக சொல்லணும்னா, இமயமலை இந்தியா சைனா எல்லையில் 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கு. நீங்க நல்ல ஆழமாக இந்த புவியியல் அமைப்பை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மொத்த திபெத்துமே இமயமலையில தாங்க இருக்கு. அத மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மேல் பகுதி கூட இமயமலையில் தான் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து இந்த மொத்த திபெத் பகுதி குறைந்தது 5000 மீட்டர் அல்லது மினிமம் 2 கிலோமீட்டர் அல்லது 16000 அடிக்கு உயரத்தில் உள்ளது.
அனைத்து சைனா ஏர்ஃபோர்ஸின் விமான நிலையங்களும் திபெத்திலிருந்து 3000 கிலோமீட்டர் தூரத்தில் மற்றும் இமயமலையின் உயரமான பகுதியில் தான் இருக்கு. சைனா இந்தியாவை எதிர்கொள்ளணும்னா தனது போர் விமானங்களை இந்த உயரமான விமான நிலையங்களிலிருந்து மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் ஆக்சிஜனின் அளவு கணிசமாக குறைகிறது. அது பியூர் பிசிக்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக கடல் மட்டத்தில் ஆக்சிஜனின் அளவு 21% அப்படின்னு சொல்லப்படுது. 5000 மீட்டர் அல்லது 16000 அடி உயரத்தில் அது 10% ஆகவும் குறைகிறது. போர் விமானங்களில் உள்ள எரிபொருளை எரிக்கவும் விமானத்தை இயக்குவதற்கான பிரஷரை, அழுத்தத்தை, அதாவது ஏர்கிராப்ட் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உந்துதலை, இந்த த்ரஸ்டை உருவாக்க ஜெட் என்ஜினுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. ஒரு போர் ஜெட் விமானம் டேக் ஆஃப் ஆகி புறப்படுவதற்கு அதனுடைய இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு அவுட் சைட் வெளியில இருக்கிற ஏராளமான காற்றை அதனுடைய இன்ஜினில் இருக்கும் இன்டேக் வழியாக உறிஞ்சி எடுத்துதான் அதுக்கு தேவையான பிரஷர் அல்லது அந்த த்ரஸ்டை உருவாக்கி எந்த ஒரு ஏர்கிராப்டுமே டேக் ஆஃப் ஆக முடியும். ஆனால் ஆக்சிஜன் அளவு அந்த உயரத்தில் கணிசமான அளவில் குறைவாக இருப்பதால் சைனாவின் இந்த போர் விமானங்கள் ஜெட் என்ஜினுக்கு போதுமான உந்துதலை அல்லது பிரஷரை உருவாக்க முடியாது. ஸோ என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே பெரிய சிக்கலாகி விடுகிறது. அப்படி ஒரு வேளை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட அது ரன்னிங்கில் வைக்கிறது இன்னும் பெரிய சிக்கலாக மாறுகிறது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கையாள என்ஜின்கள் சிறப்பாக வடிவமைக்கவும் அதற்கான ஸ்பெஷல் இன்ஜினியரிங் செய்யப்பட வேண்டும். உடனே நீங்கள் நினைப்பீங்க, பாஸ் இது கூடவா சைனாவுக்கு தெரியாது? தெரியும், நீங்கள் கேட்பீங்க. இதை கேட்குறதுக்கே ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்க்க வர்றது. சைனாவுக்கும் தெரியும் பாஸ், சைனாவுக்கு உலகத்தில் ஒரு எதிரி கிடையாது. எத்தனை எதிரி இருக்கிறான், 191 எதிரி இருக்கிறான்னு நம்மளே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அவனால் இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலாக மட்டும் 40 ஸ்குவாட்ரான் போர் விமானங்களை உருவாக்க முடியாது. ஸ்குவாட்ரான் பற்றி உங்களுக்கு புரிதல் வேணும்னா நம்ம சேனல் பேஜில் போய் ஸ்குவாட்ரான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், ஒரு வீடியோ, நல்ல வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். சைனாவின் J-10, J-11 போன்ற அனைத்து ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸுமே பெரும்பாலும் ரஷ்யாவின் AL-31 என்ற இன்ஜின்களால் இயக்கப்படுகிறது. அதை தவிர ஒரு சில போர் விமானங்கள் மட்டுமே சைனாவால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்பட்ட, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப டீசெண்டான ஒரு வார்த்தை, போட்டோ காப்பி செய்யப்பட்ட உள்நாட்டு WS-10 என்ற இன்ஜின் மூலம் சைனாவால் இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த WS-10 இயந்திரங்கள் அனைத்துமே ரிப்போர்ட்ஸ் முறைப்படி மிகவும் மோசமான, குறைந்த தரக்குறைவான குவாலிட்டி உள்ள இன்ஜின்ஸ். சைனா பெரும்பாலும் ரஷ்ய AL-31 இன்ஜின் இருக்கும் விமானங்களை அதன் முன் வரிசை போர் விமானங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த முன்னாடி இருக்கிற 10 விமானம் போயிடுச்சுன்னா சைனா ஏர்ஃபோர்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் ரஷ்யாவால் செய்யப்பட்ட இந்த AL-31 இன்ஜின்ஸ் கூட ஹிமாலயாஸ் போன்ற அதிக உயரத்தில் இருந்து தாக்குவதற்காக டிசைன் செய்யப்படவே இல்லை. அந்த ரகசியத்தை ரஷ்யாவே பல நிகழ்வுகளில் போட்டு உடைச்சு தள்ளியிருக்கு, வெளியிட்டு இருக்கு. இதன் விளைவாக J-10 மற்றும் J-11 இமயமலையின் உயரமான விமான நிலையங்களிலிருந்து சரியாக இயங்க முடியாது. அது மட்டுமல்ல, அந்த உயரத்தில் அதிகமான சுமையுடன் இந்த விமானங்கள் டேக் ஆஃப் ஆக முடியாது. இது அதன் செயல் திறன் மற்றும் வேகத்தை கணிசமாக குறைக்கிறது. ஆனால் அதே நேரம் லடாக் தவிர சைனாவுக்கு அருகில் உள்ள இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களும் சாதாரண உயரத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு மேற்கு வங்காளத்தின் சிக்கிம் அருகே உள்ள ஹசிமாரா விமானப்படை நிலையத்தை சொல்லலாம். இது கடல் மட்டத்திலிருந்து வெறுமனே 105 மீட்டர் அல்லது வெறும் 350 அடி உயரத்தில் உள்ளது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் போர் விமானங்கள் தேவையான சுமை அல்லது அதிகபட்ச ஆயுத சுமையுடன் புறப்பட முடியும். இதன் விளைவாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் போர் விமானங்கள் சைனாவை விட மிகவும் எஃபிஷியன்ட், சிறப்பாக செயல்பட முடியும், நடவடிக்கைகளை நடத்த முடியும். நமது சுக்காய் Su-30 MKI மற்றும் ரஃபாலே போர் விமானங்கள் சைனாவிற்குள் மிகவும் ஆழமான தூரத்திற்கு அதிகமான ஆயுதங்களுடன் சென்று தாக்க முடியும். ஆனால் சைனா விமானம் அதை செய்ய முடியாது. அவர்களின் போர் விமானங்கள் குறைந்த அளவு வெடி மருந்துகளுடன் மட்டுமே டேக் ஆஃப் ஆக முடியும். அதற்கேற்றாற்போல்தான் குண்டு வீச்சுகளை செய்ய முடியும். அப்படி பார்த்தால் அவனுடைய ஒவ்வொரு 3 போர் விமானங்களுக்கும் இந்தியாவின் 1 போர் விமானத்திற்கு சமம். அது மட்டுமல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் நம்மிடம் இருக்கும் முழு சக்தியையும் 100% பயன்படுத்த முடியும். ஆனால் சைனாவால் அது முடியாது. இது போக இப்போது இந்தியா இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரே நேரத்தில் 450 போர் விமானங்களை கொள்முதல் செய்ய ஏற்பாடுகளை
செய்கிறது. இதனால் இந்தியன் ஏர்போர்ஸின் திறன் சக்தி இதுவரை இல்லாத அளவுக்கு கண்டிப்பாக வளரும் என்று ஐஏஎஃப் தலைவர் வி ஆர் சௌத்ரி மற்றும் ஒரு சில உயர்மட்ட அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள். நமது விமானப்படையின் போர் தயார் நிலை மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் வி ஆர் சௌத்ரி எடுத்த இந்த முடிவு மற்ற அதிகாரிகளிடம் பெரிய பாராட்டுக்களை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் உலகத்தின் ஒட்டுமொத்த நாடுகளின் கவனமும் இந்தியாவை பார்க்கும்படி செய்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வரை எந்த நாடும் இது போன்ற திட்டத்தை ஏற்படுத்தவில்லை, அறிமுகப்படுத்தவில்லை. ஒரு சக்தி வாய்ந்த விமானப்படை இல்லாத நாடு எப்போதுமே பாதுகாப்பாக இருக்காது, மற்றும் அந்த நாடுகள் எப்போதுமே பாதுகாப்பை உணராது என்பதால் வி ஆர் சௌத்ரி இந்த புதிய 450 விமான கொள்முதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். மேலும் ஆகாய போரில் அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், ஆளில்லா அமைப்புகள், ட்ரோன்ஸ், ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் மற்றும் லேசர் சக்தி கொண்ட ஆயுதங்களை இந்திய விமானப்படையில் சேர்க்க திட்டமிட்டு வருவதாகவும் தயாரித்து வருவதாகவும் வி ஆர் சௌத்ரி ஆபத்துக்களுக்கு மத்தியில் வெளிப்படையாக பேசியுள்ளார். இந்த 450 விமான போர் விமான திட்டம் ஆகாய மற்றும் விண்வெளியிலும் நவீன போர் முயற்சிகளை செய்வதற்கான திட்டங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆகாய பாதுகாப்பு திட்டங்களான LCA தேஜாஸ், AMCA, MRFA, HTT-40 மற்றும் LCH போன்றவற்றிற்காக இந்த 450 போர் விமானங்களும் செயல்படுத்தப்படும். தற்போது இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய சைனாவுடனான அச்சுறுத்தல்களுக்கு இந்தியாவிடம் போதுமான ஏர்ஃபோர்ஸ் படை இருக்கிறதா என்று கேட்டால், கண்டிப்பாக தற்போதைய அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்தியாவிடம் போதுமான ஏர்ஃபோர்ஸ் படைகள், விமானங்கள் உள்ளது. அப்ப எதுக்கு இப்போ இந்த 450 கொள்முதல் திட்டம் அப்படின்னு தானே கேட்பீங்க. அதற்கும் காரணம் இருக்கு. எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க இந்தியா இப்போது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை தயார் செய்து வருகிறது. அதன் காரணமாகத்தான் இப்போது இந்தியா இந்த 450 விமான கொள்முதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இப்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் புதிதாக 83 LCA, 70 HTT-40, 8 ஸ்குவாட்ரான்ஸ் ஆஃப் AMCA போர் விமானங்களை தயார் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. இதெல்லாம் இல்லாமல் கூட சைனாவை சுலபமாக இந்தியா எதிர்கொள்ள முடியும். சைனாவின் J-20 போர் விமானமும் ரஷ்ய AL-31 என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. மேலும் அவனது J-31 RD-33 இயந்திரத்தை பயன்படுத்துகிறது. சைனா அவர்களது சொந்த இன்ஜின்களை இதில் சேர்த்திருந்தாலும் பிரச்சனைகள் மாறவில்லை. இந்த ஸ்டெல்த் விமானங்களுக்கும் உயரம்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த இரண்டு விமானங்களும் அதிக சுமையை சுமக்க போராட வேண்டியது இருக்கிறது. இந்தியா சைனா போர் தொடங்கினால் J-20 மற்றும் J-31 ஐ சிறிய குண்டுகள் அல்லது PGM போன்ற ஏவுகணைகளை மட்டுமே தூக்கி சென்று இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தளங்களை சேதப்படுத்த முடியும். ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சைனாவின் பார்டரில் இருக்கும் அனைத்து தளங்களையும் தாக்கி நொறுக்க முடியும். அவர்களுடைய J-20 and J-31 AESA என்கிற ஒரு ரேடார் பயன்படுத்தப்படுகிறது. அந்த உயரத்தில் இருக்கும்போது சாதாரண உயரத்தில் இருக்கும் விமான தளங்களில் இருக்கும் நமது சுகாய்சு அல்லது ரஃபேல் விமானங்களின் செயல்களை, நடவடிக்கைகளை அவர்களால் கண்காணிக்கவே முடியாமல் போகிறது. சுகாய்சு இமயமலையின் மறைவில் இருந்தே முழு ஆயுத சுமையுடன் மிக சுலபமாக சைனாவின் ஏர்பேஸுகளை தாக்க முடியும். அது மட்டுமல்ல, சுகாய்சு 30 MKI போர் விமானத்தில் ஒரு தனித்துவமான அம்சம் ஒன்று உள்ளது. சுகாய்சு ஹேஸ் அ வெரி யூனிக் ஃபீச்சர். இது நான் கோஆப்ரேட்டிவ் டார்கெட் ரெகக்னிஷன், NCTR அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆன் ஆஃப் இல்லாத ஒரு சென்சார். ஒரு ஊசி முனை துல்லியத்தில் எதிரியின் விமானத்தை கண்டறிய முடியும் இந்த சென்சாரை பயன்படுத்தி. J-20 மற்றும் J-31 போர் விமானங்களின் ரேடார்களை மிகவும் சுலபமாக சுகாய்சுவின் ரேடார்கள் ஆன் செய்யாமலே கண்டுகொள்ளும் சக்தி உள்ளது. சுகாய்சு 30 எதிரியின் ரேடாரின் செயலை 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே கண்டறிந்துவிட முடியும். J-20 ஒரு ஸ்டெல்த், அதாவது ரகசிய போர் விமானம் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த NCTR ஆன் ஆஃப் இல்லாத ரேடார் சிஸ்டம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. இந்த டிராப்பை தவிர்க்க J-20 அதனுடைய அனைத்து எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆஃப் செய்ய வேண்டிய நிலை வரும். அப்படி மட்டும் செய்துவிட்டால் போரின் நடு வழியில் அவர்களுடைய டார்கெட்டை அடையாளம் காண முடியாது மற்றும் தாக்குதல் இலக்கு சாத்தியமற்றது. ஆனால் இதில் ஒரு பெரும் பாடு, அதன் அனைத்து மின்னணு அமைப்பையும் துண்டித்த பின்னரும் J-20 சுகாய்சுவின் ரேடாரில் இருந்து தப்பவே முடியாத நிலை. இரண்டு பேருமே அவர்களுடைய ரேடார்களையும் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தையும் அனைத்தையும் ஆஃப் செய்துவிட்டால் தென் இட் இஸ் அ டாக் ஃபைட், நேருக்கு நேர். நேருக்கு நேர் சண்டையில் உலகத்துக்கே தெரியும் சுகாய்சு MKI போர் விமானம்தான் சாம்பியன். இதுதான்
இந்தியாவின் ஐஏஎஃப் நிறுவனம் ஐந்தாவது தலைமுறை அதாவது ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கான எந்த அவசரத்தையும் காண்பிக்கவில்லை, தேவையில்லை என்றும் கூட ஒரு சில நேரம் சொல்லப்படுகிறது. எப்படித்தான் சுத்தி சுத்தி வந்தாலும் சைனா இந்தியாவை தாக்க முடியாது, வெல்ல முடியாது என்பது என்னுடைய ஆய்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இன்னொரு சின்ன நியூஸ். 2020 இந்தியாவுடனான எல்லை மோதல் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் மேற்கு இமயமலை பகுதியின் ஆழமான பகுதிகளில் சைனா ராணுவம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறானுங்கன்னு செய்தி வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனுங்க ஒரு பெரிய ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்கையே தயார் செய்து விட்டதாக இப்போது ஆதாரங்கள் வெளிவந்துள்ளது. சீன குடிமக்கள், குடியரசு மற்றும் சீன மக்களுக்கு இருக்கும் ஆபத்து என்ற தலைப்பில் சைனாவின் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு பற்றி வெளிவந்த ஒரு புதிய அறிக்கையில் இந்தியாவுடனான எல்லையில் கடுமையான பதட்டங்கள் மற்றும் மோதல்கள் நடந்த நேரத்தில் 2020 சைனா ஒரு ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்கை நிறுவியது. இது மிகவும் வேகமான கம்யூனிகேஷன் மற்றும் ஆயுத இடைமறிப்பு செய்ய அதிகரிக்க பாதுகாப்பை ஏற்படுத்த உருவாக்கப்பட்டது. அந்த டைமில் நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோக்களிலும் சைனாக்காரன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு என்ற பெயரில் என்னமோ பண்ணுறான், எல்லையில் என்னமோ நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாருமே கண்டுக்கல. இப்போ பாருங்க, அவன் மொத்த லடாக்கையுமே அவனது பகுதிகளை ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் போட்டுட்டான். அடுத்த கட்ட நவீன போருக்காக தயாராகிறான். நம்ம சும்மா பேசிக்கிட்டே இருக்கோமோ என்ற அச்சம் கூட சற்று வருகிறது. உடனடியாக இந்தியா இதற்கான பதிலடி நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். நமக்கும் 5G நெட்வொர்க் லடாக் எல்லையில் தயாராகுது, ஓரளவுக்கு தயாராகிவிட்டது. ஆனால் அவன் எவ்வளவு நாசுக்காக ஃபைபர் ஆப்டிக் தயார் செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா? எனக்கு மைண்டில் என்னென்னமோ வருது. சரி விடுங்க, இதை எப்படி டேக்கிள் செய்யலாம் என்ற உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை எப்படி சரி பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ தேட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அதர் பீப்புள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே நல்லா பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.